Okay, alright. So, now in the session, we will discuss the topic of ASA static route configure. We will discuss the session. Let's get started. So, we will use the topology. So, there are 3 routers and a firewall. So, the firewall is 3 zones, one inside, one outside, one web server. அப்படிங்கிற ஜோன்ஸை வச்சு இப்போ பிரிஞ்சிருக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம ஆன் பண்ணிடுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு ரவுட்டர் அண்ட் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷனை ஃபஸ்ட்டு பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் R1. ஸோ ஐபி அட்ரஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஓகே, எந்த ஒரு ப்ரோட்டோகால்ஸும் ரன் ஆகலை, ஜஸ்ட் ஐபி மட்டும் தான் இதில் கான்ஃபிகர் ஆகிருக்கு. இது R1. ஓகே, நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு R2. ஓகே, இதில் இந்த ஒரு ப்ரோட்டோகால்ஸ் எதுவும் ரன் ஆகலை R2லையும். ஓகே, ஸோ R3க்கு போயிடும். ஓகே, இந்த ஒரு ப்ரோட்டோகால்ஸும் ஸ்டாட்டிக் ரோட் எதுவும் கான்ஃபிகர் பண்ணல R3லேயும். ஓகே, இப்போ ஏஎஸ்ஏக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ ஏஎஸ்ஏல எதுவுமே கான்ஃபிகர் பண்ணல, ஜஸ்ட் இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் அப்பில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்ஃபேஸ்க்கெலாம் ஐபி அசைன் பண்ணிடுவோம். என்ன ஜோன் அப்படிங்கிறதெல்லாம் டிஃப்ரென்ஸ் பண்ணிடுவோம். இன்டர்ஃபேஸ் கிகாபைட் 0/0ல செக்யூரிட்டி லெவல் 16 வச்சுக்குவோம். ஓகே, ஷோ இன்டர்ஃபேஸ் ஐபி ப்ரீஃப்.
configure terminal interface gigabit 0/2 no shit. Okay, show interface IP brief. Apaircha. So nama configuration is save panirrom first. Okay, so ipa nama basic IP level configuration varai ellathiyum panniyaachu. Ipa next static route configure panna porom. Okay va, first ipa nama panna pora static route comparison vachu paatha it might be easier. So nama yerkane nama router la eppadi static route configure pannanum nammalku theriyum. So andha router base panni firewall la eppadi nama configure panna porom அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ R1 மட்டும் எடுத்துக்குவோம். ஸோ R1 ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் ஆட் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு ரவுட் R2 லூப்பேக் ஐபிக்கு ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் போடுவோம். 2.2.2.2. ஓகே, அதோட சப்நெட் மாஸ்க் outbound interface fast ethernet 0/0 முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் ரவுட்டரில் கான்ஃபியர் பண்ணுற ஸ்டாட்டிக் ரவுட். இப்போ இதே மாதிரி ஃபயர்வாலில் கான்ஃபியர் பண்ணுவோம். ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் இட் சப்போர்ட்ஸ் ஓன்லி ஐபி. ரவுட்டரில் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும்போது நிறையா ப்ரோட்டோகால் சப்போர்ட் பண்ணாங்க, விச் மீன்ஸ் ஐபி, ஐபிஎக்ஸ், ஆப்பிள் டாக் அந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் பண்ணதுனால நம்ம என்ன ப்ரோட்டோக்காலை பேஸ் பண்ணி நம்மளோட கான்ஃபிகரேஷன் அண்ட் அவுட்புட் வேணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஐபிங்கிற கமாண்டை ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம ரவுட்டரில் கொடுப்போம். பட் ஃபயர்வாலை பொறுத்த வரைக்கும் இட் ஒன்லி சப்போர்ட்ஸ் ஐபி, அதாச்சும் ஏஎஸ்ஐ ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா இட் ஒன்லி சப்போர்ட்ஸ் ஐபி. அதனால் இதுக்கு ஐபிஎக்ஸ், ஆப்பிள் டாக் இந்த மாதிரி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கிடையாது. ஸோ நம்ம டைரெக்டாக ரவுட்டுங்கிற கமாண்டில் இருந்தால் அதோட இனிஷியேஷனே இருக்கும். ஓகேவா, ரவுட். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு விஷயம் எந்த இன்டர்ஃபேஸ் மூலமாக போகணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நான் ஏஎஸ்ஏலேருந்து R1 கனெக்ஷன் கொடுக்க போகிறேன். ஏ ஃப்ரம் ஏஎஸ்ஏ டு R1, R1 இருக்கக்கூடிய ஒரு லூப் பேக்கு. R1 இருக்கக்கூடிய ஒரு லூப் பேக் ஐபி என்ன? 1.1.1.1. ஓகேவா, அது இன்சைட் இன்டர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இன்சைட், ஓகே, ஸோ 1.1.1.1. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சப்நெட் மாஸ்க் 255.255.255.255. இதுக்கு அப்புறமா நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா எந்த இன்டர்ஃபேஸ்லேருந்து திருப்பி வெளியே போகுது. ஓகேவா, ஸோ இது வந்து இன்சைட் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் மூலமாக வெளியே போகுதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓ சாரி, இட்ஸ் அட்ரஸ். ஓகே, இது வந்து 192.168.1.1. ஓகே, ஸோ இந்த அட்ரஸ் மூலமாக இப்போ போகுது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஷோ ரன்னிங் கான்ஃபிகரேஷன் ரவுட் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா இதோட ஸ்டாட்டிக் ரவுட் என்ன மென்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வரும். இதில் என்ன சொல்லியிருக்குன்னா ரவுட் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க, இன்சைடுங்கிற நெட்ஒர்க் மூலமாக போகணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. அதோட சப்நெட், அதோட நெட்ஒர்க்கும் சப்நெட் மாஸ்க்கும் கொடுத்துட்டு கேட்வே இந்த கேட்வேவை யூஸ் பண்ணிப்போ அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா, ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் பிங் ஆகுதான்னு. ஸோ பிங் ஆகுது, சக்ஸஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட ஸ்டாட்டிக் ரோட் 100% கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதோட ஷோ ரவுட் இங்கே ஒரே ஒரு ஷோ ரவுட் ஸ்டாட்டிக். ஸோ ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் இருக்குது, அது ரீச் ஆகுது. இப்போ R2 இருக்கிறதுக்கும் இதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம செக் பண்ணுவோம். பிங் 2.2.2.2 நம்ம பிங் பண்ணி பார்ப்போம். நம்மளுக்கு ரவுட் எதுவுமே இல்லை, ஸோ அதனால் நோ ரவுட் ஹோஸ்ட்னு வந்துடுச்சு. இப்போ அதில் கான்ஃபியர் பண்ண மாதிரியே இப்போ இன்னொரு ஸ்டாட்டிக் ரவுட் இங்கே நம்ம கான்ஃபியர் பண்ணுவோம். ஸோ ரவுட் இப்போ இங்கே என்ன வரும்னா இது எந்த நெட்ஒர்க்? அவுட்சைட், அவுட்சைட் நம்ம கொடுக்கக்கூடிய நெட்ஒர்க்.
ஓகே. அதுக்கப்புறம் ஓகே, ஸோ அவுட் சைடுக்கு வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கான்ஃபியர் பண்ணிடுவோம், வெப் சர்வர் கான்ஃபியர் பண்ணிடுவோம். ரவுட்டுக்கு டிஃப்ரெண்ட்டாக நம்ம செக் பண்ணுவோம். வெப் சர்வர் கான்ஃபியர் பண்ணுவோம். வெப் சர்வர் பொறுத்த வரைக்கும் வெப் சர்வர் நெட்ஒர்க் வந்து 3.3.3.3, இதோட சப்நெட் மாஸ்க் வித் கேட்வே ஆஸ் 172.16.1.3. ஓகே, ஸோ R3ங்கிற ரவுட்டர் எடுத்துக்குவோம். 1.3 இதோட கேட்வேல வச்சுருக்கேன். ஸோ 3.3.3.3 இப்போ இந்த ரவுட்டர் வந்து பிங் பண்ணி பார்ப்போம். 3.3.3.3 பிங் ஆகுதான்னு. ஓகே, பிங் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, இது பேசிக்காக ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி ஸ்டாட்டிக் ரவுட் தான் இப்போ நம்ம கான்ஃபியர் பண்ணுது. இப்போ டீஃபால்ட் ரவுட் எப்படி கான்ஃபியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். டிஃபால்ட் ரவுட்டும் இதே மாதிரி தான் கான்ஃபிகரேஷன், சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. பட் அதில் ஒரு ஷார்ட்கட் கீ IPv6 யூஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் கொஞ்சம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிஃபால்ட் ரவுட்டை யூஸ் பண்ணி நான் அவுட் சைட் நெட்ஒர்க் ரீச் பண்ண போகிறேன், விச் மீன்ஸ் இன்டர்நெட்டை ரீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, ஸோ ரவுட், ஓகே, நீங்கள் 0.0.0.0, 0.0.0.0 இந்த நெட்ஒர்க் சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு நம்ம நார்மலாக எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி இதோட கேட்வே, கேட்வே என்ன 192.1.20.2 இதை நீங்கள் கொடுக்குறதும் ரவுட் சைடுங்கிற ஒரு கமாண்ட் வரும். ஓகே, இதை நீங்கள் கொடுக்குறதும் ஒன்று தான். இதே இது இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட் 0.0 இப்படி கொடுக்குறதும் ஒன்று தான். ஸோ இது எல்லாமே ஒரே இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஃபெச் பண்ணி சிங்கிள் கீவேர்டாக கொடுக்குது. 0.0.0.0ங்கிற இன்ஃபர்மேஷனை 0 அவ்வளோதான். ஸோ விச் மீன்ஸ் ஆல் நெட்ஒர்க்ஸ் அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணும் ஃபயர்வால். ஓகேவா? இப்போ அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டேன். இப்போ நான் என்ன ரவுட் ஆட் பண்ணியிருக்கேன், 0.0 சப்நெட் மாஸ்க் நெட்ஒர்க் 0 சப்நெட் மாஸ்க் 0 வித் அ கேட்வே ஆஃப் 192.1.20.2. ஓகே, பட் உங்களோட ரன்னிங் கான்ஃபிகரேஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் நெட்ஒர்க் தான் மென்ஷன் ஆகும், 0.0.0.0 அந்த 32 bit உங்களுக்கு சேர்ந்து தான் மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டிஃபால்ட் ரவுட்டுக்குரிய ஒரு விஷயம். ஸோ எல்லா நெட்ஒர்க்கையும் சேர்த்து நீங்கள் கொடுக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு இந்த 2.2.2.2 ரீச் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இட்ஸ் வெல் அண்ட் குட், ஒர்க் ஆகுது. ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நம்ம எப்படி ஏஎஸ்ஏல ஸ்டாட்டிக் ரவுட் கான்ஃபியர் பண்ணணும்னு பார்த்தோம், அதை எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தோம், ரவுட்டர் கூட கான்ஃபியர் பண்ணுறது கூட கம்பேர் பண்ணி ஏஎஸ்ஏல எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வச்சு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது பேசிக்காக ஸ்டாட்டிக் ரவுட் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் செஷன், அப்கமிங் செஷன்ஸில் அதர் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ் எப்படி ரவுட்டர் அண்ட் ஏஎஸ்ஏ வச்சு கம்பேர் பண்ணி கான்ஃபியர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இதில் ஏதாச்சும் க்வெஸ்சன்ஸ் இல்லை க்வெரிஸ் இல்லை டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் ஜஸ்ட் கிவ் அ கமெண்ட். தட்ஸ் இட்.